சோழ ராணி இறுதி அத்தியாயம் ஐம்பத்தி இரண்டு மறுநாளும் தொடர்ந்து மேலும் சில நாட்களும் கடல் நீர் பரப்பில் கடும் போர் நடந்ததில் கடாரத்தின் கடற்படை பலம் பெரும்பகுதி மூடமானது அன்று முற்பகல் வேளையில் சூறாவளியைப் போல சோழ படைக்கலன்கள் பல கடார கரை பகுதியின் ஒரு பக்கத்தில் நெருங்கி தரைப்படை பிரிவை சேர்ந்த புறவிப்படை வீரர்களும் வேங்கி இளவரசனின் குருகுல படை பிரிவை சேர்ந்த அதிரடி புறவிப்படை வீரர்கள் முன்னூறு பேரும் கரையேறி குழிதி பறக்க அணிவகுத்து கோட்டை பகுதிக்குள் பிரவேசித்தனர் நீடித்தது அன்று முன் மாலைக்குள் கடற்போர் முடிந்து ஆயிரக்கணக்கில் சோழப்படை வீரர்கள் கடார கோட்டைக்குள் பல வழிகளில் முன்னேற ஒரே அல்லோல கல்லோலம் ஆனது திரும்பிய திசையெங்கும் கடாரப்படை வீரர்களின் மரண ஓலங்கள் எழுந்தன அந்தி சாய்ந்த வேளையிலும் ஆதவனின் சுடுக கிரணங்கள் சுல்லென்று தைக்க கடல் நீர் பரப்பில் தகதக வென்று சென்னிற ஒளி படு பயங்கரத்தையும் கோர காட்சியையும் புலப்படுத்திற்று அடுத்த கால் நாழிகையில் கடாரப்படை வெள்ளை கொடி காட்டி ஆயுதங்களை பூமியில் வீசிய போது குடதிசையில் ஆதவன் முழுமையாக பதுங்கினான் வெற்றி சங்கையும் முரசுகளையும் முழங்கிற்று சோழர் படை சிறையிலிருந்து கடார மன்னர் விஜயவர்மரின் உறவினர்களும் விசுவாச படை வீரர்களும் விடுவிக்கப்பட்டனர் அதுவரை இளவரசனின் வேண்டுகோளுக்கு இணங்க கடலில் நங்கூரமிடப்பட்டிருந்த இளவரசனின் மரக்கல அறையில் தங்கியிருந்த கடார மன்னர் விஜயவர்மர் கரைக்கு அழைத்து வரப்பட்டார் கரையில் நின்று மன்னரை வரவேற்ற இளவரசனையும் சோழ படை தலைவர்களையும் தனித்தனியே தழுவிக்கொண்டும் கரங்களை பற்றி தனது நன்றி உணர்வை வெளிப்படுத்திய கடார மன்னர் விஜயவர்மரால் சட்டென்று பேச முடியாத அளவு குரல் தழுதழுத்தது மறுநாள் புலர் காலை வேளையில் மீண்டும் அரியணையில் அமர வைக்கப்பட்டார் மன்னர் விஜயவர்மர் நிர்மாண பணிகளும் தொடர்ந்து நடந்தன போருக்கு பின்னர் சீர் செய்யப்பட வேண்டிய பணிகள் அனைத்தையும் படைத்தலைவன் கருணாகர தொண்டைமான் தலைமையில் சோழ படைகள் பல நாட்கள் தொடர்ந்து செய்து முடித்தன மேலும் சில திங்கள் காலம் கடாரத்திலேயே சோழப்படைகள் தங்கி பழுதுபட்ட தங்கள் மரக்கலன்களை செப்பனிட்டும் கடாரத்தின் பாதுகாப்பு ஏற்பாடுகளை முறைப்படுத்தியும் படைத்தலைவர்கள் சிலருக்கு பல பயிற்சிகளும் அளித்த பின் படைகள் சோழ சாம்ராஜ்யம் நோக்கி கலன்களில் பாய் விரித்து பயணமாயின கடார மன்னர் சோழ மாமன்னருக்கு அளித்த பரிசு பொருட்களோடும் கங்கை கொண்ட சோழரின் கடார பயணத்துக்கு பின் ஒரு பெரும் போர் நடத்தியதால் கிடைத்த பெரும் புகழோடும் சோழர்களின் நண்பரான மன்னருக்கு உரிய அரியணையை மீட்டு தந்த நிறைவோடும் அளவற்ற பெருமையும் உற்சாகமுமாக படைக்கலன்கள் படு சுறுசுறுப்புடன் தமிழகம் நோக்கி விரைந்தன பல திங்கள்களுக்கு பின் கடார பயணம் முடித்து திரும்பிய சோழ கடற்படையை நாகை துறைமுகத்தில் மாந்தர் பெருந்திரளாக கூடி நின்று வெற்றி முழக்கமிட்டு வரவேற்றனர் சோழ சாம்ராஜ்யத்தின் முக்கிய அமைச்சர்களும் அதிகாரிகளும் படைகளின் வருகையை எதிர்நோக்கி சோழகுலவள்ளி பட்டினமான நாகைக்கு சிறு நாட்கள் முன்னதாகவே வருகை தந்து முகாமிட்டிருந்தனர் சோழ தேசத்து அதிகாரிகளோடு அரபு தேசத்து வணிகர் அசாருதீன் நாகைப்பட்டினத்து பெருவணிகர் கூத்தன் வளவன் பூம்புகார் பட்டினத்து பெருவணிகர் மணிவாசக சாத்தர் ஆகியோரும் நின்று அளவற்ற பூரிப்போடு வணங்கி வரவேற்றனர் இளவரசனையும் படைகளையும் இனி இந்த தலைமுறையில் வணிகருக்கு பயமில்லை இளவரசே என்ற சொற்களை நாகை வணிகர் கூத்தன் வளவன் வெளியிட்டார் ஏன் நாம் கவலைப்பட வேண்டும் இடர் வந்தால் இளவரசரின் திருநாமத்தை கூறுவோம் என்றார் பூம்புகார் வணிகர் மணிவாசக சாத்தர் அனைவரும் பெருமை ஒலிக்க நகைத்தனர் அதிகாரிகளோடு வணிக பெருமக்களையும் நலன் விசாரித்தான் இளவரசன் ராஜேந்திரன் அடுத்த சில நாழிகைகளில் கலன்களில் இருந்து வந்து சேர்ந்த இளவரசனின் அதிரடி புறவி படையும் படைத்தலைவன் கருணாகர தொண்டைமானும் இளவரசனுடன் தலைநகருக்கு பயணப்பட்டனர் மறுநாள் தலைநகர் கங்கை கொண்ட சோழபுரத்தை அடைந்த இளவரசன் ராஜேந்திரனையும் மற்றோரையும் சோழ மாமன்னர் வீரராஜேந்திரர் கோட்டை வாயிலருகே வந்து வரவேற்று தழுவிக்கொண்டார் தன் சகோதரியின் மைந்தனை அளவற்ற வாஞ்சியோடு நலம் விசாரித்தபடியே புறவு ஏறி அரண்மனையை அடைந்தார் மேலும் சில நாட்கள் இனிமையாக கழிந்தன ஏறக்குறைய அவன் படைப்பிரிவை விட்டு வந்து ஓராண்டுக்கு மேல் கழிந்து விட்டதால் தனது அதிரடி பிரிவோடு மாமன்னரிடமும் தன் தேவி மதுராந்தகியிடம் விடைபெற்று பயணமானான் இளவரசன் ராஜேந்திரன் வடதிசை நோக்கி பயணமான பின் சோழ சாம்ராஜ்யத்தின் மாமன்னர் வீரராஜேந்திர சோழர் நோய்வாய்ப்பட்டார் காலம் காற்றை போல கழிந்தது பல திங்கள் கழிந்தபோது சோழ மாமன்னர் இயற்கை எய்தி அவர் புதல்வன் அதிராஜேந்திர சோழன் முடிசூட்டப்பட்டான் தமிழகம் துளியும் எதிர்பாராத இடி இறங்கியது மக்கள் தலைகளின் மீது ஆம் மாமன்னனாக முடிசூடப்பட்ட இளவரசன் அதிராஜேந்திர சோழர் மருத்துவரால் இனங்கண்டறிய இயலாத கொடிய நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சைகள் பலன் அளிக்காமல் ஊழ்வினை செயலால் இயற்கை எய்தவே சோழ தேசம் தலைவனின்றி தடுமாறியது மாவீரர் விஜயாலய சோழர் வழிவந்த சோழ மாமன்னர்களின் வழிவந்த அரசகுமாரர்கள் ஒருவர் பின் ஒருவராக முடிசூடி ஆட்சி செலுத்தி புகழ் சேர்த்த அரச பரம்பரையில் அரியணை ஏறும் உரிமையும் தகுதியும் வாய்ந்த இளவரசர்கள் யாரும் இல்லாமல் போன சூழல் நேர்ந்தது மிக பரந்த எல்லைகளை கொண்ட சோழ தேசத்தை ஆண்டு வந்த சோழ அரச பரம்பரையில் முடிசூடக்கூடிய பிரதிநிதி யாரும் இல்லாத நிலையை விதி என்றுதான் கூற வேண்டும் நெருக்கடியான அந்த நிலையை எதிரிகள் பயன்படுத்திக் கொள்ளாதவாறு அமைச்சர்களும் அனுபவம் நிறைந்த படைத்தலைவர்களும் விழிப்புடன் இருந்தனர் சோழ சாம்ராஜ்யத்தின் மாந்தர் அனைவருமே அதிர்ச்சியும் திகிலும் கொண்டிருந்தனர் அதிகாரிகளின் முன் எச்சரிக்கையை மீறி பல இடங்களில் கலகங்களும் சிற்றரசர்களின் முறைகேடுகளும் தலைதூக்கத் தொடங்கின நாளுக்கு நாள் ஒழுங்கினம் வளர்ந்து கட்டுப்பாடுகள் குலைந்து மாந்தர் அல்லலுற்றனர் செய்தி வடதிசையில் படைகளோடு தங்கியிருந்த கீழே சாளுக்கிய இளவரசன் விஷ்ணுவர்தன ராஜேந்திரனுக்கு எட்டியது செய்தி கிடைத்ததும் பேரதிர்ச்சியுற்ற இளவரசன் இயல்பாகவே கவலை கொண்டான் தன்னுடன் இருந்த படைத்தலைவன் கருணாகர தொண்டைமானுடன் கலந்து ஆலோசித்தான் மன்னனை இழந்து இக்கட்டான நிலையில் உள்ள சோழ நாட்டுக்கு உடன் பயணப்படுவது என்று முடிவாயிற்று தனது அதிரடி புறவி படையில் சிறு பிரிவு உடன் வர படைத்தலைவன் கருணாகர தொண்டைமானுடன் தென்திசை நோக்கி பயணப்பட்டான் இளவரசன் ராஜேந்திரன் ஆயிரம் ஆயிரம் கவலைகளும் சிந்தனைகளும் அவன் சிந்தையில் வலம் வர புரவிகளை விரைவாக செலுத்தினார்கள் இரவு பகலாக பயணம் செய்தும் குறைந்த காலமே ஓய்வெடுத்தும் இருபது நாட்களுக்கு பிறகு சோழ தலைநகர் கங்கை கொண்ட சோழபுரத்துக்குள் இளவரசன் நுழைந்தபோது போது கோட்டை காவல் தலைவன் இளங்கோ ஓடோடி வந்து வணங்கினான் வழக்கம் போல துந்துபிகள் முழங்கி அவனை வரவேற்றன மாந்தர் மனங்களில் நிம்மதி பிறந்தது ஒரு இனம் புரியாத நிறைவு ஏற்பட்டது இக்கட்டான சூழ்நிலையில் நாடு தத்தளிக்கும் வேளையில் சோழ மாமன்னரின் உறவினனும் சோழ இளவரசி மதுராந்தகி தேவியின் கணவனும் மறைந்த மாமன்னர் கங்கை கொண்ட சோழரின் மகள் வயிற்று பேரனும் இணையற்ற மாவீரனும் சோழ பெரும் படைகளோடு தோளோடு தோள் நின்று சூறாவளி சுழன்று போரிட்டு வெற்றிக்கு துணை நின்றவனும் கடற்படையை கடாரம் வரை நடத்தி சென்று சோழ படைக்கு பெருமையும் புகழும் தேடி கொண்டு வந்தவனும் கங்கை மாநகரிலேயே பிறந்து வளர்ந்து தமிழையே தாய்மொழியாக கொண்டு பல கலைகளும் பயின்று பல மொழிகளும் கற்று தமிழ் மாந்தர் மேல் அளவற்ற சொந்தம் கொண்டாடும் குண நலன்கள் நிறைந்தவனுமான இளவரசன் ராஜேந்திரனின் வரவு கண்ட அமைச்சர் பிரதானிகளும் படைத்தலைவர்களும் அறிஞர்களும் கூடி நின்று அவனை வரவேற்றனர் அவையை கூட்டி ரகசிய ஆலோசனையும் நடத்தினர் சோழ அரியணைக்கு இளவரசன் ராஜேந்திரனே சிறந்த தகுதிகளை உடையவன் என்ற முடிவுக்கு ஏகோபித்த கருத்துடன் வந்து இளவரசனை அமைச்சர்களும் படைத்தலைவர்களும் அணுகி முடிசூடிக் கொள்ள வேண்டிக் கொண்டனர் முடிசூட்டு விழாவுக்கான நாள் குறிக்கப்பட்டு அந்த நாளும் வந்தது பெரும் கோலாகலத்துடன் குலோத்துங்க சோழன் என்று அபிஷேக பெயர் சூட்டப்பட்டு சோழ சாம்ராஜ்யத்தின் பெருமை மிக்க மணிமுடியை இளவரசன் ராஜேந்திரனுக்கு சான்றோர்கள் சூட்டினார்கள் அரியணை ஏறிய குலோத்துங்க சோழனின் பக்கத்தில் பட்டத்து ராணி மதுராந்தகி தேவி பூரண ஒப்பனைகளுடன் பொலிவோடு அமர்ந்திருந்தாள் பட்டமேற்ற அன்றே சோழ தேசத்தில் அதுவரை அமலில் இருந்த சுங்க வரியை நீக்கிவிடுவதாக முதல் ஆணையை பிறப்பித்தான் குலோத்துங்க சோழன் பின்னாளில் சுங்கம் தவிர்த்து இருள் நீக்கி உலகாண்ட ஸ்ரீ குலோத்துங்க சோழ தேவர் என்று கல்வெட்டுக்கள் புகழும் அளவு அன்றைய புரட்சிகரமான ஆணை அவன் நாவிலிருந்து பிறந்தது வாழ்த்து முழக்கங்கள் அரசவையை மட்டுமல்ல விண்ணையும் அதிர செய்தது நாட்கள் சில நகர்ந்தன தலைநகரம் விழா கோலம் பூண்டு நின்றது பல நாட்கள் வரை அன்று இரவு அந்த அறைக்குள் நுழைந்த மாமன்னன் குலோத்துங்க சோழன் பிரமித்து நின்றான் சில கணங்கள் என்ன பேசுவது என்று புரியாமலும் கனவா அல்லது நிஜமா என்பது தெரியாமலும் பல்வேறுபட்ட உணர்ச்சியின் கலவையில் இன்ப அதிர்வுடன் சற்றே சங்கடத்துடன் நின்றவனை ராணி மதுராந்தகி நெருங்கி வந்து அவன் கரத்தை பற்றி பஞ்சனை அருகே அழைத்து சென்றாள் அழைத்து சென்றவரின் விழிகள் கேலி நகை சிந்தின பஞ்சனை அருகே கிளியூர் இளவரசி எழிசை வல்லவி ஒரு அழகான யாழை பற்றியபடி தலை கவிழ்ந்து கீழ்பார்வையாக நாணம் காட்டி ஒரு பக்கமாக சாய்ந்து அமர்ந்திருந்தாள் பளீரென முன்பொரு நாள் அவள் இதே பூங்கரத்தால் வாள் பிடித்து போரிட்ட காட்சி மாமன்னனின் சிந்தையில் தோன்றி மறைந்தது வடதிசை பயண மாளிகையிலும் திருவாரூர் கமலாலய கரையிலும் நிலவு நேர இரவில் அவள் பூ விரல்கள் யாழ் நரம்புகளை மீட்டி தன் நாடி நரம்புகளை அடிமைப்படுத்தியதையும் அவன் இளைய இதயம் நினைவுபடுத்திற்று அந்த மாவீரனின் பயமறிய இதயம் அந்த கணத்தில் மருண்டது விதி வலியதுதான் சோழ ராணி இவளை எங்கிருந்து கொண்டு வந்தாள் என்ற வினாவும் அவனுள் வெடித்தது மங்கையர் இருவரும் கலகலவென பரல்களை விசிறியதைப் போல நகைத்தனர் அங்கு புதிய அத்தியாயம் தொடங்கிற்று சோழ காற்று சுகந்தத்தை அள்ளி தெளித்தது சோழ ராணி இனிதே நிறைவடைந்தது பின் குறிப்பு குலோத்துங்க சோழன் சோழ மணிமுடி தரித்த பின் மிக நீண்ட ஐம்பது ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தான் மாந்தர் அனைவரும் அமைதியாக வாழ வழிவகுத்தான் கலிங்கப் போரை நடத்தி வரலாற்றில் இணையில்லாத புகழ் பெற்றான் ஜெயம் கொண்டாரின் கலிங்கத்து பரணி நூல் இவன் காலத்தில் இயற்றப்பட்டது இவனே இசைத்தமிழ் நூல் இயற்றும் அளவுக்கு பல்துறை அறிஞனாக விளங்கினான் இவன் தேவியருள் ஏழிசை வல்லபி இவனது இசை நூலை பயின்று இனிமையாக பாடியும் இருக்கிறாள் கடைசி வரை தனது தந்தை நாடான கீழை சாளுக்கிய நாட்டின் மணிமுடியை தரிக்க இவன் செல்லவே இல்லை இவன் மைந்தர்களையே மாறி மாறி அரச பிரதிநிதிகளாக அங்கு அனுப்பி நிர்வகித்து வந்தான்